ரிஷபராசி அன்பர்களே இந்தப் புத்தாண்டில் அமைதியாக இருந்தே சாதிப்பீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடி நிறைவேறும் வருமானம் உயரும் பழைய கடன்களை தந்து முடிப்பீர்கள் சவாலான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நிர்வாக திறமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படும் வழக்குகளில் தீர்ப்பு தள்ளிப் போகும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் வழக்கில் தீர்ப்பு தள்ளிப் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் அடிக்கடி விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் மே மாதம் இறுதியிலிருந்து அக்டோபர் வரை அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் நண்பர்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அக்டோபர் முதல் மார்ச் வரை அலைச்சல் வதந்திகள் இனம்புரியாத கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் மகனின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இழுபறியாகி முடியும் அக்டோபர் மாதத்தில் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் வீடு மனை வாங்கும் விஷயத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும் நினைவாற்றல் பெருகும் சோம்பல் நீங்கும் கெட்ட பழக்கங்கள் விலகும் மதிப்பெண்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நஷ்டப்பட்ட நிலை மாறும் குறைந்த வாடகையில் பெரிய கடை அமையும் பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்பார்கள் வைகாசி ஆவணி மாதங்களில் புதிய முதலீடுகளை போட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் ஐப்பசி மாதத்தில் வராது என்று இருந்த பாக்கி தொகை வந்து சேரும் உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலதிகாரி உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள் பதவி உயர்வுக்காக எழுதும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் வெகு நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆணி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் கிடைக்கும் கலைஞர்களே கற்பனை திறன் அதிகரிக்கும் அயல் நாட்டு நிறுவனங்கள் வாய்ப்பளிக்கும் இந்த புத்தாண்டு புத்துணர்ச்சி தருவதாக இருக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதுடன் நடக்க முடியாதவர்களுக்கு முடிந்த உதவி செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும்